திரைப்பட நடிகர்கள் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய திரைப்படம் வரும்போது அந்த திரைப்படத்துக்கு யாராகிலும் ஒரு நெகட்டிவ் விமர்சனம், அந்த திரைப்படத்தில் இருந்த இந்த கருத்துக்கள் தவறானது, இந்த திரைப்படம் நல்லா இல்லை என்று சொல்லி சிலர் விமர்சனம் செய்வார்கள். அப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறவர்களை இந்த நடிகர்களுடைய விசிறிகள், ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கெட்ட கெட்ட வார்த்தைகளிலே திட்டுவார்கள். நீ இங்கே நேரில் வாடா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு இழுப்பார்கள். உன்னை நாங்கள் என்ன செய்கிறோம்பா என்று சொல்லி எல்லாம் பேசுவார்கள். இது ஒரு முட்டாள் ரசிகனுடைய மனநிலை. தன்னுடைய தலைவனுக்காக உயிரை கூட கொடுக்கிறார்கள் அறிவு கட்டத்தனமாக. சமீபத்தில் கூட ஒரு சின்ன பையன் அந்த நடிகன் மேல் உள்ள பைத்தியத்தினால் லாரியின் மேல் ஏறி கீழே விழுந்து இறந்து போனான். நிகழ்வுகளை தான் பார்த்துருப்போம். இதே மனநிலையுடைய கிறிஸ்தவ கூட்டங்களைத்தான் இன்றைய கிறிஸ்தவ நடிகர்கள் என்கிறவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன, திரையில நடிக்கிறார்கள், கோடிக்கணக்கிலே பணம் கிடைக்கிறது. இவர்களும் மேடையிலே நடிக்கிறார்கள். எதற்கு? பணம் சம்பாதிப்பதற்கு தான். தமிழகத்திலே முன்னணி நடிகர் யார் என்றால் மோகன் சீலாசரஸ், எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவரை தொடர்ந்து பால் தினகரன், இப்பொழுது புதுசு புதுசாக ஜஸ்டின், ஜான் ஜவராஜ் போன்ற நடிகர்கள் எல்லாம் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் திரையிலே நடிக்கிறார்கள், இவர்கள் மேடையிலே நடிக்கிறார்கள். அவர்கள் கோடிகளில் சம்பாதிக்கிறார்கள், இவர்கள் லட்சங்களில் சம்பாதிக்கிறார்கள். சம்பள அளவு தான் வித்தியாசம். அவர்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ரசிகர் கூட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் கூட இருக்கிறது. அப்போ இன்றைய இந்த நடிகர்கள், இந்த கிறிஸ்தவ நடிகர்கள் செய்கிற தவறுகளை, மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்கின்ற உண்மைகளை எடுத்து ஆளும்போது அவர்களுடைய ரசிகர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. அப்படித்தான் இந்த கிறிஸ்தவ நடிகர்கள், ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள், தீர்க்க தரிசிகள் என்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அல்லவா, இந்த வருடத்தில் இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அல்லவா. அதே போல அவர்களுடைய ரசிகர்கள் கூட எனக்கு சில தீர்க்க தரிசனங்களும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன தீர்க்க தரிசனம்? ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், 10 நாளைக்குள்ளாக நீ இறந்து விடுவாய் என்று சொல்லி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். December 27 என்று நினைக்கிறேன், அந்த தினத்தில் இந்த வார்த்தையை என்னிடத்தில் சொல்லியிருந்தார். இன்றைக்கு January 15 ஆகிவிட்டது. 10 நாளில் இறந்து விடுவேன் என்று சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டது. நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். எப்படி அந்த நடிகர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பலிக்காதோ, அதே போல இவர்கள் சொல்லுவதும் பலிக்கவில்லை. இதற்கு முன்பதாக இந்த 1906 நடந்த அந்த போலி எழுப்புதன் விளைவாக இன்றைக்கு ஆடுவதும் குதிப்பதும் ராப்பாப்பா என்று உளறுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இது எல்லாம் வேதத்தின்படி எவ்வளவு தவறு என்று சொல்லி நிரூபித்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதன் கீழாக ஒருவர் போட்டிருந்தார், 3 நாளைக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு நேரிடும் என்பது போன்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்தார். அதுவும் நடக்கவில்லை. 3 நாட்கள் அல்ல, பல மாதங்களே ஆகிவிட்டது, இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை. அவர் சொன்னது போல ஒன்றும் நடக்கவில்லை. இவர்களுடைய விருப்பம் என்ன? தங்களுடைய தலைவர்களை குறித்து விமர்சனம் செய்தால், அவர்கள் பேசுவது தவறு என்று நிரூபித்தால், அப்படி நிரூபிக்கிறவர் உயிரோடு இருக்க மாட்டார், ஆண்டவர் அவர்களை அழித்து விடுவார் என்பதாக நம்புகிறார்கள். அவர்களுடைய தலைவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று சொல்லி கொஞ்ச நேரம் வேதத்தை எடுத்து படித்து பார்த்தால் இவர்களுடைய புத்தி தெளிந்துவிடும். இவர்கள் சிக்கி இருக்கின்ற அந்த மடத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். ஆனால் அதற்கு நேரம் செலவிடாதபடி பேசுகிறது உண்மையா பொய்யா என்கிறதை ஆராய்ச்சி செய்ய மனம் இல்லாமல் தங்கள் தலைவர்கள் மேலுள்ள பாசத்தினால், வெறியினால் இப்படியெல்லாம் சாபங்களை விடுகிறார்கள், அல்லது இது அவர்கள் நடக்கும் என்று நம்பி சில காரியங்களை பேசுகிறார்கள். ஒன்றும் நடப்பதில்லை. இன்னொரு ரசிகர் இருக்கிறார், இந்த சாது பால் சாலமன் என்கிறவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய் என்று சொல்லி வேத ஆதாரத்துடனும் அவர் சொன்னது ஒன்றும் நடக்கவில்லை என்கின்ற ப்ரூஃபுடனும் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். ஆகவே அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லி வெளியிட்டிருக்கிறேன். இப்போ இதை பார்த்த அவருடைய மகன், ரசிகர் அதாவது மகனா தெரியவில்லை, அவர் தன்னை அவரை சாது சாலமனே அப்பா என்று தான் நினைக்கிறார். உன்னுடைய நம்பர் தான், நான் வந்து உன்னுடைய தலையை எடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது அவருக்கு என்ன, அவருடைய அப்பாவை எதுவும் பேசிவிடக்கூடாது. அவருடைய அப்பா பேசுகிறது பொய்யா உண்மையா என்கிறதை ஆராய்ந்து தன்னுடைய அப்பனை திருத்துவதற்கு மனமில்லை. மாறாக அப்பா ஊரில் உள்ள எல்லா மக்களையும் ஏமாற்றி, கடவுளின் பேரில் ஏமாற்றினாலும் பரவாயில்லை, அந்த ஏமாற்றுத்தனங்களை வெளியிலே சொல்லால் என்னுடைய தலையை எடுக்க துணிகிறார். இந்த மக்களை எந்த நிலைமையிலே இந்த நடிகர்கள், கிறிஸ்தவ நடிகர்கள் வைத்திருக்கிறார்கள்? காரணம்,
மக்களை சிந்திக்க விடாதபடி தங்களுடைய மயக்கும் பேச்சுக்களினால் நய வசனிப்பினால் மக்களை இந்த அளவிற்கு கெடுத்து வைத்திருக்கிறார்கள். மக்களுக்குள்ளாக எந்த அளவிற்கு வன்மங்கள் இருக்கிறது, இந்த கள்ள போதகர்களை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளாக எந்த அளவிற்கு கிறிஸ்தவ சிந்தை துளியளவு கூட இல்லை என்பதற்கான உதாரணங்களை தான் காட்டுகிறேன். மற்றபடி இவர்கள் சொல்லிவிட்டார் என்கிறதற்காக எனக்கு ஒன்றமாக போவதில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். சரீரத்தை கொன்ற பின்பு ஆத்மாவை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ நாம் பயப்பட வேண்டியது இந்த கள்ளப்போதகர்களுக்கோ இவர்களுடைய ரசிகர்களுடைய மிரட்டல்களுக்கோ அல்லது இவர்கள் விடுகிற சாபங்களுக்கோ அல்ல, நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர். அப்போ அவருக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்பட்டால் உண்மையைத்தான் பேசியாக வேண்டும். இந்த கள்ளப்போதகர்கள் செய்கிற தவறுகளை அம்பலப்படுத்தி மக்களை அவர்களிடமிருந்து விடுவிக்க வேண்டும். சத்தியத்தை பேச வேண்டும். சமயம் வாய்த்தாலும் பேச வேண்டும், வாய்க்காவிட்டாலும் பேச வேண்டும், எங்கும் பேச வேண்டும். கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டுமாம்? ஏனென்றால் அவர்கள், இந்த ரசிக கூட்டங்கள், முட்டாள் மக்கள், இந்த கள்ளப்போதர்களை பின்பற்றுகிற மூடத்தனத்தை மதீனமான அந்த மக்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், இந்த வேதத்திலே உள்ள ஆரோக்கியமான உபதேசம் எது உண்மையான உபதேசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க, இதை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுடையவர்களாய் இந்த வார்த்தையை, கடவுள் பேசுகிற வார்த்தையை கேட்க மனதில்லாத செவி தினவுள்ளவர்களாய், காது அடைபட்டவர்களாய், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இந்த சுய இச்சைகளுக்கு ஏற்ற இந்த மோகன் சீலாசரஸ், பால் தினகரன், ஜஸ்டின், ஜான்ஜபராஜ், ஜெசுவடியான், இந்த சாது பால் சாலமன், ஏஞ்சல் டிவி தாத்தா, ஆலன் பால் போன்ற போதகர்களை தங்களுக்கு சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி, இந்த வேத வசனம் கூறுகின்ற உண்மைக்கு செவியை விலக்கி, கட்டுக்கதைகளுக்கு, இந்த கள்ளப்போதகர்கள் தாங்கள் பேசுகிற பொய் பேச்சுக்கள், கட்டுக்கதைகள், நாங்கள் குளித்துக் கொண்டிருந்தோம், இயேசு வந்தார், எங்களிடத்தில் பேசினார், இதுதான் இந்த தீர்க்க தரிசனம், இதுதான் இந்த மாவட்டத்துக்கு என்று வாக்கு தத்தம் என்று சொல்லுகிற இந்த கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதே பவுல் எழுதுகிறார், சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு. அதே போலதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், உங்களை மிரட்டினாலும் சரி, உங்களுக்கு சாபம் கொடுத்தாலும் சரி, நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லி. அப்போ இந்த கடிந்து கொண்டு புத்தி சொல்வதை ஏற்க மனதில்லாமல் இந்த கள்ளப்போதகர்களை ஆதரவாளனார்கள் என்ன செய்கிறார்கள், மறுபடியும் தங்கள் முட்டாள்தனத்தை மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த கள்ளத்தீர்க்க தரிசிகள் சொல்வதும் எதுவும் நடக்காது, அவர்களுடைய குட்டிகள், இந்த ரசிக குஞ்சுகள் சொல்லதும் எதுவும் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வீடியோ பார்க்கிற இந்த ரசிக குஞ்சுகள் யாராக இருந்தால் தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சத்தியத்துக்கு சர்வீஸ் கொடுங்கள். உங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போது உங்களுடைய சுய இச்சை, இவர் பேசுகிறது என்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறது, எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக அவர்களை சார்ந்து கொண்டு, அவர்களை சேர்த்து கொண்டு, அவர்களுடைய கட்டுக்கதைகளுக்கு, வேதத்துக்கு புறம்பான பேச்சுக்களுக்கு செவியை சாய்க்காதிருங்கள். சத்தியத்துக்கு செவி துணவுள்ளவர்களாக மாறாதிருங்கள். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வேதம் நம்முடைய கைகளில் ஆண்டவர் எதற்கு கொடுத்திருக்கிறார், அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சத்தியம் நம்முடைய கைகளில் இருக்கிறது, இந்த உண்மையை விட்டு இவர்கள் சொல்லுகிற அந்த கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எனக்கு தான் குறித்தாலும் எனக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. மரணத்தை குறித்து பயம் இல்லாத என்னிடத்துல போய் நீ 3 நாளில் செத்து போவே, 10 நாளில் செத்து போவா என்று சொன்னால் அதனால் என்ன பயன்?
அன்புக்குரியவர்களே, இந்த சரீரத்தை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இந்த சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று சொல்லி. அப்போ மரணத்தை குறித்து பயம் இல்லாத ஒரு போதனையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதுதான் சத்தியம். அப்போ நீங்கள் எனக்கு மரணம் வரும் என்று சொல்வதனால், ஏதோ மரணம் என்பது ஏதோ பெரிய ஒரு கொடூரமான தண்டனை என்பது போல நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அப்போ உங்களுக்கு அந்த மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த கள்ளப்போதகர்களை விட்டுவிட்டு சத்தியத்துக்கு வாருங்கள், உங்களுக்கு இந்த மரண பயம் இல்லாமல் இருக்கு. நீங்கள் ஒரு மரணம் என்று ஒரு பெரிய கொடூரமான தண்டனை என்பதாக நினைத்து தானே எனக்கு மரணம் என்று பத்து நாளில் செத்து விடுவாய், உன்னை கொண்டு விடு, தலையை எடுத்து விடுவாய் என்பதாக சொல்லுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, மரணம் முடிவே அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பௌலப்போதகர் சொல்வது போல தான் நான் சொல்லுகிறேன், எனக்கு இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த உடனே நீங்கள் சொல்வது போல எனக்கு நான் ஒருவேளை பத்து நாளைக்குள்ளாக செத்து போனால் கூட, இன்றைக்கு இப்பொழுது செத்து போனால் கூட, உடனே எனக்கு கிறிஸ்துவுடனே கூட இருக்க முடியும் என்கின்ற ஒரு ஆசை தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வீணாக பேசுவதனாலோ வீணான காரியங்களை செயல்படுவதனாலோ உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, மாறாக உங்களை நீங்களே கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிற வரைக்கும் இருக்கிறோம், ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் எந்த அளவுக்கு பலன் தருகிறாரோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும். மற்றபடி நீங்கள் எனக்கு ரசிகர்களை தயவு செய்து மனம் திரும்புங்கள். இந்த போதகர்களை பின்பற்றுகிறவர்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு முட்டாளாகவும் ஒரு ரசிக வெறியுள்ளவர்களாக தான் இருப்பார்கள். இது தவறான ஒரு காரியம். நீங்கள் சினிமா ரசிகர்களை விட மோசமானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.